தமிழாற்று படை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தலைப்பின் கீழ் நாம் சிற்றிலக்கியத்துக்குண்டான ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு பதிலையும் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிலில் முக்கியமான ஒரு வகையான களம்பகம் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்போ களம்பகம் என்று சொல்லும்பொழுது அந்த வார்த்தையை நம்ம எவ்வாறு பிரிக்கலான்னா, களம் கூட்டல் பகம் என பிரிக்கலாம். களம் என்றால் 12 என்பது பொருள், பகம் என்றால் 6 என்பது பொருள். ஆக களம்பகத்துக்குண்டான பொதுவான பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ களம் 12 பகம் 6 என வரும்பொழுது மொத்தம் கூட்டத்தொகையை தினைங்க 18. அப்போ 18 வகையான பாக்களால் அல்லது உறுப்புகளால் கலந்து பாடப்படக்கூடியது களம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதன் அடிப்படையில் அதற்குண்டான விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, பல வகை பாக்களால் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகை தான் களம்பகம் என்பது. அது இல்லாமல் 18 உறுப்புகளை உடைய ஒரு சிற்றிலக்கிய வகை தான் களம்பகம்னு சொல்லுவாங்க. இப்போ இதன் அடிப்படையில் இதற்குண்டான சிறப்பு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலவை அல்லது கதம்பம் என சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கூற்று, இது தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட ஒரு கூற்று என்னென்னா, கதம்பம் என்பதை பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா களம்பகம் என மாறிற்று அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் தான் குறிப்பிட்டிருப்பார். என்ன குறிப்பு சொல்கிறாரு, என்ன கூற்று சொல்கிறாருன்னா, கதம்பம் என்ற சொல் தான் பிற்காலத்தில் களம்பகம் என மாறிட்டு என சொல்லியது யாருன்னா, உவேசா. சரிங்களா. அடுத்து இப்போ சொல்லப்படக்கூடிய 18 உறுப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, புயம் அல்லது சில புத்தகங்களில் புய வகுப்பு என குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து அம்மானை, கார் அல்லது சில புத்தகங்களில் கொண்டல் என குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, குரம், வண்டு, காலம், மதங்கி, களி, சம்பிரதம் ஆகிய இந்த 18 உறுப்புகளால் பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகை தான் களம்பகம். இதுவே நீங்கள் சில இலக்கிய வரலாறு புத்தகங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 18 உறுப்புகளுக்குண்டான பெயர்கள் முன்னுக்கு பின்னால் மாறியிருக்கும். சில வார்த்தைகள் மட்டும் மாறியிருக்கும். சொல்லப்போனால் களம்பகத்துக்குண்டான உறுப்புகள் ஒரு 23 சில இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 23 ஒரு சிலது மட்டும் விட்டுட்டு மீதி 18 வந்து பார்த்திங்கன்னா வைத்து பாடியிருப்பாங்க. அப்போ உறுதியாக இந்த 18 உறுப்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நூலையுமே குறிப்பிட கிடையாது. இருந்தாலும் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய 18 உறுப்புகள் எதன் அடிப்படையில் நான் கொடுத்துருப்பேன்னா, நம்ம பாட புத்தகங்களில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த 18 உறுப்புகள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இந்த குறிப்புகள் தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. இலக்கிய வரலாறு புத்தகத்துக்குண்டான 18 உறுப்புகள் அது நீங்கள் போய் தேடி படிக்க வேண்டாம். இதை படித்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த 18 உறுப்புகளில் இங்கே வரக்கூடிய குரம் என்பது தான் பிற்காலத்தில் குரவஞ்சி என்ற ஒரு தனிப்பட்ட சிற்றிலக்கிய வகையாகவே தோன்றியிருக்கும். அதே போல் தூது, அதாவது களம்பகத்தில் ஒரு வகை உறுப்பாக இருக்கக்கூடியது தான் தூது. ஆனால் பிற்காலத்தில் தூது என்ற ஒரு சிற்றிலக்கிய வகையாகவே தோன்றியிருக்கும். அப்போ இந்த 18 உறுப்புகளில் இலக்கிய வகையாக தோன்றிய உறுப்புகள் என்று பார்த்தோம்னா, தூது மற்றும் குரம் என்கின்ற குரவஞ்சி. சரிங்களா. ஆகிய இரண்டு உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்றிலக்கிய வகையாகவே தோன்றியிருக்கும். சரி, அது இல்லாமல் இதற்குண்டான ஒரு குறிப்பு சொல்கிறாங்க என்னென்னா, களம்பகம் என்று பாடும் பொழுது அதற்கு ஒரு முறையானது சொல்லப்படுகிறது. இப்போ பாடல் எண்ணிக்கை அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யாரை பற்றி பாடுறீங்களோ அவங்களுக்கு இவ்வளோ தான் பாட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவர்கள் சார்ந்த பாடலாக இருந்ததுன்னா 100 பாடல்கள் பாட வேண்டும். முனிவர்களுக்குண்டான பாடலாக இருந்தால் 95 பாடல்கள் பாட வேண்டும். அதுவே அரசர்களுக்கு மன்னர்களுக்குண்டான பாடலாக இருந்தால் 90 பாடல்கள் பாட வேண்டும். அமைச்சர்களுக்குண்டான படைப்பாக இருந்ததுன்னா 70 பாடல் பாட வேண்டும். ஆக இவை வந்து களம்பகத்துக்குண்டான பொதுவான குறிப்புகள். அப்போ களம்பக வகையில் வெளிவந்த சில முக்கியமான படைப்புகளில் முதன்மையானதாக விளங்கக்கூடியது எதுன்னா, நந்தி களம்பகம் என்பது. ஆக முதல் களம்பகம் என்று எக்ஸாம்பிளாக கேட்டாங்கன்னா நந்தி களம்பகம்னு சொல்லணும். நம்ம பாடப்பகுதியில் பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி புதிய புத்தகமாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஒரே களம்பகம் என்ன வகையாக இருக்குன்னா நந்தி களம்பகம் என்பது தான் இருக்கும். இப்போ இதன் ஆசிரியர் யார் பெயர் கிடைக்க கிடையாது. மிகவும் பழமையான ஒரு களம்பகம் என்பதனால் நூல் மட்டும்தான் கிடைச்சிருக்குமே ஒழிய அவருக்குண்டான ஆசிரியர் பெயர், அந்த நூலுக்குண்டான ஆசிரியர் பெயர் கிடைச்சிருக்காரு. சரி, இங்கே நந்தி களம்பகம் என்பது யாரை பற்றி பாடுறாங்க? இங்கே நான் குறிப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, தேவரா, முனிவரா அல்லது அமைச்சரா, மன்னரா என்று பார்க்கும்பொழுது ஒரு மன்னரை புகழ்ந்து இங்கே பாடியிருக்கேன். அப்போ மன்னர் என்று வரும்பொழுது எந்த மன்னன்? மூன்றாம் நந்திவர்மன். சரிங்களா. மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு படைப்பு தான் நந்தி களம்பகம் என்பது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்திருக்கும் ஒரு பகுதியில். அந்த போர் அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நந்திவர்மனுக்குண்டான ஒரு குறிப்பை அங்கே குறி சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன போர் என்று வரும்பொழுது தெல்லாறு என்ற பகுதியில் நடைபெற்ற போருக்குண்டான குறிப்புகள் தான் இதில் இடம்பெற்றிருக்கும். இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பு நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம் அரசர்களுக்கு 90 பாடல் தான் பாட வேணும்னு சொல்லி ஒரு மரபு இருந்திருக்கு. ஆனால் நந்தி களம்பகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பாடல்கள் அல்லது சில புத்தகங்களில் 110 பாடல்கள் என இரண்டு விதமாக கொடுத்து
கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மரபு அமைச்சர்கள் மன்னருக்குண்டான பாடல் 90 அப்படிங்கிற அந்த மரபையும் தாண்டி 100 110 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாடலானது பாடப்பட்டிருக்கும், சரிங்களா. அடுத்து இங்கே இரண்டாவது வகையை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தில்லை கலம்பகம் என்பது. தில்லை கலம்பகம் ஆசிரியர் யாருன்னா இரட்டையர். இரட்டையர்னு சொல்லும்பொழுது நம்ம சென்ற பதிலையும் பார்த்துருப்போம், இரட்டையர்னால் யாருன்னு சொல்லி இரண்டு பேர் இருப்பாங்க, இளஞ்சூரியர் மற்றும் முதுசூரியர். ஆகிய இரண்டு பேர் சேர்ந்தே தான் பாடல் பாடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 வரிகளை கொண்ட பாடலாக இருந்ததுன்னா முதல் 2 வரிகள் ஒருவரும் அடுத்த 2 வரிகள் இன்னொருவரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இப்போ அதனால தான் அவருடைய பாடல் தனிப்பட்ட முறையில் இவங்க தான் பாடினாங்க, இளஞ்சூரியர் தான் பாடினாங்க, முதுசூரியர் தான் பாடினாங்க அப்படின்னு சொல்லி எதுலேயுமே இருக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினதுனால அவருடைய பெயர் குறிப்பிடாமல் இரட்டையர்னு சேர்ந்தே தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேர்வில் கேட்கப்பட்ட குறிப்பு, கலம்பகம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா இரட்டையர்னு சொல்லுவாங்க. ஒரு அடைமொழி மாதிரி ஒரு தொடர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, கண்பாய கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் சொல்லுவாங்க. அப்போ கலம்பகம் பாடுவதில் வல்லவர் யார், இரட்டையர், சரிங்களா. அடுத்து திருக்காவலூர் கலம்பகம் ஆசிரியர் வீரமா முனிவர், காசி கலம்பகம் ஆசிரியர் குமரகுருபரர். இது இல்லாமல் மதுரை கலம்பகம் என்ற இன்னொரு படைப்புமே கலம்பக வகைகளை குமரகுருபரர் பாடியிருப்பார். அடுத்து திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், திருக்கலம்பகம் ஆசிரியர் உதேசி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அப்போ கலம்பகத்துக்குண்டான பொதுவான குறிப்பு இவை. கலம்பகத்தில் வகையில் வெளிவந்த சில முக்கியமான படைப்புகள் இவையெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் முதன்மையான படைப்பு என்ன, நந்தி கலம்பகம். அதன் அடிப்படையாக தான் பெரும்பாலும் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன முக்கியமான ஒரு கேள்வினா முதல் கலம்பகம் என்ன, முதல் கலம்பகம் அது நந்தி கலம்பகத்துக்குள்ளான ஆசிரியர் பெயர் என்ன, அதன் பிறகு நந்தி கலம்பகம் யாரை பற்றி பாடியிருக்காங்க, மூன்றாம் நந்திவர்மன். இதுதான் பெரும்பாலும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்ம புதிய புத்தகத்திலையும் நந்தி கலம்பகத்துக்குண்டான பாடல் வரிகள் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஆக இத்துடன் நம்ம கலம்பகத்துக்குண்டான குறிப்புகள் முடியுது. அடுத்த பதிவில் மற்றொரு சிற்றிலக்கிய வகையான பல்லு என்பதை தான் பார்க்க போகிறோம். அதை தவறாமல் பார்த்துருங்க. நன்றி.